சங்கீதம் 25:9 சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். பாருங்கள் பிரியமானே, நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிறார். அப்படி வழி என்னென்று சொல்கிறார். இந்த ரூத் அவ்வளவு சாந்தம், நீடிய பொறுமை, நற்குணசாலியாக குணசாலியான ஒரு பெண்ணாக இருந்தபடினால்தான் அவளுக்கு வழி நடத்தப்படுகிறார். கடைசியிலே ஆல் த டிஸ்கரேஜ்மெண்ட் காட் என்கரேஜ் ஹர், அவள் போவாசுடைய மனைவியாக மாறிவிட்டாள். அதாவது சகலத்துக்கும் அவள் அதிகாரம் உள்ளவளாக மாறிவிட்டாள். இன்றைக்கும் என் ஆண்டவராகிய இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். உண்மையாயிருங்கள், உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள், செபியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், மற்ற காரியங்கள் எல்லாம் அதன் பின்புதான். அப்படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட காரியங்கள் கடைசி வரிசையோ நடுவிலேயோ பொறுப்பே இல்லாமல் ஒரு இடமோ எது இருந்தாலும் அங்கே நீங்கள் ஜபத்தோடு இருந்து பாருங்கள், முன்மாதிரியாக நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உன்னை வல்லமையான ஒரு தீர்க்க தரிசகம் மாற்றுவார். பாண்டிச்சேரியில் அநேகருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார். அந்த சபைக்கு சகோதரன் டிஜே தினகரன் அவர்கள் தான் போய் அடிக்கல் நாட்டி அவர்கள் பெரிய கூட்டத்தை நடத்தி வந்தார்கள். அவ்வளோ பெரிய சபையாக அது உருவாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தூணும் 3 லட்சம் ரூபாய். அதே போல் எத்தனையோ தூண்கள் வைத்து பல ஆயிரங்களை ஆராதிக்க தக்கதாக தரிசனத்தோடு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் தான் இந்த அருள்வாக்கு சேனலை நடத்துகிறார். நல்ல ஒரு தாழ்மையான போதகர். எனக்கு வந்த டெலிஃபோன் காலில் அணுகர் சொன்னார்கள், இவர் எங்களுக்கு தகப்பனை போல, எங்கள் போதகருக்காக ஜெபியுங்கள், எங்களுக்கு ஒரு சபை கட்ட முடியாத நீங்கள் ஜெபியுங்கள் என்று. எத்தனை டெலிஃபோன் அந்த நேரடி ஒளிபரப்பிலே வந்தது, எங்கள் பாஸ்ட் எங்களுக்கு ஒரு தகப்பனை போல. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் தான் இயேசு. இந்த அநேகர் சொல்லுவாங்க என்னை தனி ஜபத்தில் பார்க்கும்பொழுது, ஐயா எனக்கு அப்பா கிடையாது, நீங்கள் தான் எனக்கு அப்பா மாதிரி. எத்தனை பேர் சொல்லுகிற என் அன்பு பிள்ளைகள் இங்கே உண்டு. எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது செவ்வாய்க்கிழமை வந்தால். ஒரு செவ்வாய்க்கிழமை வரலன்னா கூட என்னமோ பெரிய நஷ்டமானது போல் இருக்குன்னு சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை உண்டு. அவர்களுக்காகத்தானே இந்த கூட்டம். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச சத்தியங்க. நானே பெரிய ஊழியக்காரன், ஊழியக்காரி அவளுக்கு அல்ல. நானே ஒரு பெரிய போதகர், அவளுக்காக அல்ல. பெரியமானுடைய நான் உடைக்கப்பட்டு வந்தபடினாலே கண்ணீரில் வாழ்கிற மக்களுக்காகத்தான் இந்த கூட்டங்கள் இன்றைக்கும் உன் வாழ்க்கையிலே இஸ்ரவேலின் தேவனிடத்திலே அடைக்கலமாய் வந்தபடினாலே, அப்படியே செட்டிங்களை நீங்கள் வந்தபடினாலே அவர் உங்களுக்கு நிறைவான பலன் தருவார். நம்புறீங்களா? நிறைவான பலன், குறைவாக அல்ல. எல்லாம் நிரம்பி போக போறீங்க.